சந்திர சூரியகுல சான்றோரின மக்களே வணக்கம். இன்று டச்சுப்படை வென்ற ஆனந்த பத்ம நாடாரின் 267வது நினைவு நாள். இன்று எத்தனை நாடார் சங்கம் குமரி மாவட்டத்தை நோக்கி சென்றது என்று தெரியவில்லை. மிக வருத்தமாக உள்ளது. டச்சுப்படை வென்ற முதல் தமிழன் அவர் சிலை தமிழகத்தில் எங்கும் இல்லை. இதற்கு எந்த நாடார் சங்கமும் உழைக்கவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாகிவிட்டது. சரி, விடுங்கள், போனது போகட்டும். இனியாவது இளைய தலைமுறை நாம் சிந்திப்போம். வரும் காலங்களில் நாம் அதற்கான முயற்சிகளை எடுப்போம். நம் வரலாற்றுகளை நாமே மீட்க முடியும். இளைய தலைமுறையை வாருங்கள், கைகோர்ப்போம். சான்றோரின சரித்திரம் தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நியூஸும் உங்களுக்கு வந்துடும். மேலும் இத்துடன் நமது ஆசான் ஆனந்த பத்மநாடாரின் சிறு குறும்படத்தை இணைத்துள்ளோம். தயவுசெய்து அனைவரும் பார்க்கவும், உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தவும். நம் நாடார் இனம் எப்படிப்பட்டது என்று, எப்படிப்பட்ட கூர்மையான புத்தியுடையது என்று கட்டாயம் தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குறும்படத்தை பார்த்துவிட்டு தங்கள் பதிவினை கீழே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாடார் சரித்திரம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உனக்கு இந்த குளச்சல் பிள்ளரை பற்றி தெரியுமா? குளச்சல் பிள்ளரா? அப்படின்னா அதான்ப்பா, அந்த குளச்சல் யுத்தம்னு கூட சொல்லுவாங்களே. மார்த்தாண்டவர்மான ஒரு மன்னர் இருந்தார். திருவாங்கூர் சமஸ்தானத்தை 18வது நூற்றாண்டு ஆண்டுட்டு இருந்தார். அப்போ நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் தான் குளச்சல் யுத்தம். டச்சு தளபதி டினலாய் குளச்சல் கடல் வழியாக படையெடுத்து வந்தார். இதை கேள்விப்பட்ட மன்னர் அவரை வரவேற்கிறதுக்கு கடற்கரையை சுற்றி பீரங்கி படைகளை நிறுத்திட்டார். இதை பார்த்த டினலாய் பயந்துட்டார். வேற வழி இல்லாமல் சரண்டரும் ஆயிட்டாரு. அப்புறம் அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்புறம் ஜெயிலில் ஒழுங்காக இருந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட மன்னர் பீரங்கி குண்டு செய்ய என்னை சொல்லித்தா, நான் உன்னை விடுதலை பண்ணி ஏன் படைக்கு தளபதி ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. தளபதி டினலாயும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு பீரங்கி குண்டு செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு. கடைசி தளபதியாகவும் ஆயிட்டார். அப்படி தான் வரலாறு சொல்லுது. இந்த ஒன்று மட்டும் தாங்க எனக்கு தெரியாது, மற்றபடி கனிமரம் எல்லாம் மட்டும் தான் கேடு. ஓ, இவரை பற்றின வரலாறு டினலாய் கோட்டையில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த ஒன்றாவது தெரியுமா? ஆ, தெரியும். போகலாமா? போகலாம். ஆமாம், இது என்னது? இதான்ப்பா ராட்சஸ் அடுப்பு. இது வீரையும் கொண்டு தயாரிக்கிற ஒலையா? அண்ணா ஒன்று இருக்கா, இது ரெண்டாவது உள்ளது, அங்கே வா. ராட்சஸ் அடுப்பாம்ல, ராட்சஸ் அடுப்பு. அட ஆமா, பார்த்துட்டியா? இந்த ஒன்று தான்ப்பா எனக்கு தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கைடே கிடையாது. பார்த்தீங்களா, இதான் டினலையோட கலரை. அது அவரோட ஒன்று விட்ட சித்தப்பாவோடது. அது அவரோட பெரியப்பாவோட கலரை. என்ன, ஒரு ரியாக்ஷன் இல்லை. சரி, யாரோட டிஎன்ஏ வச்சு பயிற்சி பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அது யாரோட டிஎன்ஏ? டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏ சாம்பிள் டேக்கன், டினலாய். அப்போது நம்ம கூட இருந்தது டினலாயா? எங்கே போகிற எனக்கு பிடிக்கல. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த தருணம் நான் டினலாய் உணர்றேன், அவ்வளவுதான். சரி வா, வெளியே போ.
இது யாரோட கலர் தெரியுமா? தெரியாது. கேப்டன் டினலாயோட குதிரையோட கல்லறை. அவர் இறந்த அடுத்த நாளே துக்கத்தில் இதுவும் இறந்துருச்சு. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? நம்ம நாட்டில் எழுதப்பட்டிருக்க வரலாறுகளோட நிலைமையை சரி பண்ணத்தான் நான் அப்படி பண்ணுறேன். செத்தவன் உயிரோடு வந்து சொன்னால் தான் எது உண்மைன்னு தெரிகிற நிலைமையில தான் நம்ம வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. செத்தவன வாய்ப்பு இல்லை, ஆனால் செத்தவனாக அவனை வந்து நான் சொல்லுவேன். ஆமாம், இந்த வரலாறுக்கு என்ன பிரச்சனை? பீரங்கி படசூழ அவரை பயப்பட வச்சு தானே சரணடைய வச்சதா வரலாறு சொல்லுது. ஆமாம், அப்புறம் ஏன் சிறையில் இருந்தவர்கிட்ட போய் பீரங்கி குண்டு செய்ய சொல்லி தந்தா உங்களை விடுதலை பண்ணுறேன்னு சொல்லணும்? ஆமாம், இல்லை, குண்டு இல்லாமல் எப்படி பீரங்கி இருந்திருக்கும்? அங்கே பீரங்கின்னு இருந்தது வெறும் பொம்மை. பனை மரத்தை ரெண்டா வெட்டி மாட்டு வண்டி மேலே போட்டு பீரங்கி மாதிரி காட்டிட்டாங்க. வாவ், இவ்வளோ புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காங்களா? ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. வெள்ளக்கார இந்தியர்களிட தோல்வி அடைஞ்ச ஒரே யுத்தம் இந்த குளச்சல் யுத்தம் மட்டும்தான். அந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த போர்ப்படை தளபதி அனந்த பத்மநாபனுக்கு டினலாய் நெருங்கிய நண்பராகிறாரு. ஆனால் சில ராஜ சூழ்ச்சினால அனந்த பத்மநாபன் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் மன்னரும் இறக்குறாரு. 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டம் அனந்த பத்மநாபன் வாழ்ந்த தடயங்களையே அளிக்க முயற்சி செஞ்சுது. அதில் அவர் குடும்பங்கள் சதிர்ச்சி. இப்போ அந்த குடும்பத்தில் ஒரே ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கு. யாரது? தான் ஒரு அரச குடும்பத்து வாரிசுன்னு தெரியாம ஏன் எதுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கு? அடுத்து நான் உணரப்போறடி என்னையே அவரோட இதுதான்.